அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்குமே வந்து பார்க்க சிகப்பழகோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விருப்பப்படும். அதற்கு முதல்ல நமக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ தான். அதுவும் முக்கியமாக கருவுற்று இருக்கக்கூடிய தாய்மார்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கேயோ இருக்கக்கூடியவங்களுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு சுத்தமான குங்குமப்பூ வேணும், எவ்வளோ காசு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வாங்கக்கூடிய ஒரு விஷயத்த கூட நம்ம கேட்டிருப்போம். ஆனால் இந்த குங்குமப்பூவை தொடர்ந்து சாப்பிட்டு வரதுனால அது நமக்கு வெண்மையான தோல் நிறத்தை கொடுத்துடாது. ஆனால் அதுக்கு மாற்றம் என்ன கொடுக்கும்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஏகப்பட்ட அளவுக்கு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சிருக்கு. அது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம் உடலில் ஏற்படக்கூடிய ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதனால் வந்து நமக்கு நிறைய தீமைகள் ஏற்படும், முக்கியமாக நம்மளோட தோள்களுக்கு கூட. இன்னும் சொல்லப்போனால் நமக்கு வயதான தோற்றம் ஏற்படுறதுக்கும் நாம் வயதாகும்போது நம் உடல்களில் நம்மளுடைய முகத்தில் ஏற்படக்கூடிய சுருக்கங்களுக்கு காரணம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான புரோட்டீன் தான், அது கொலாஜன் புரோட்டீன் சொல்லுவோம். இது கூடவே சேர்ந்து நம்மளுடைய உடல் வந்து பார்த்திங்கன்னா ஏஜிங் அப்படின்ற ப்ராசஸ்க்கு தள்ளப்படும். அந்த ஏஜிங் ப்ராசஸ்ஸை வந்து கட்டுப்படுத்துறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்கிறது. அப்படிப்பட்ட இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த குங்குமப்பூவில் ஏராளமாக அடங்கியிருக்கு. இந்த குங்குமப்பூவை நம்மளுடைய இனிப்புகள்லையும் மற்ற வகையான உணவு வகைகளிலும் வந்து பார்த்திங்கன்னா இதை ஒரு நிறம் வர்றதுக்காக நாம் பயன்படுத்துவோம். இப்போ தான் வந்து நாம் கேடு விளைவிக்கக்கூடிய நிறைய கெமிக்கல்களை பயன்படுத்துகிறோம். ஆனால் இதுக்கு முன்னாடி நமக்கு குங்குமப்பூவை பயன்படுத்துகிற முறை தான் இருந்துச்சு. இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா குரோசின், குரோசிட்டின், சாஃப்ரனால், கேம்ஃபெரால் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான தாவரம் சார்ந்த வேதியியல் பொருட்கள் இதில் நிறைஞ்சிருக்கு. இதில் முக்கியமாக இந்த குரோசின், குரோசிட்டின் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த கேரட்டனைட்னு சொல்லுவோம், இந்த ஒரு பொருள் தான் வந்து இந்த பூவுக்கு வந்து ஒரு நிறத்தை கொடுக்கக்கூடியது. முக்கியமாக இந்த குங்குமப்பூவை நாம் மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய பாலில் கலந்து குடிக்கிறதுனால வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு நல்ல மூளை வளர்ச்சி வந்து ஏற்படும். அதே மாதிரி மூளையில் இருக்கக்கூடிய செல்கள் வந்து பார்த்திங்கன்னா நன்றாக புதுப்பிக்கப்படும். ஒரு நல்ல நரம்பு மண்டலத்தை கொடுக்கக்கூடிய தன்மை வந்து பார்த்திங்கன்னா இந்த குங்குமப்பூவுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாது மனரீதியாக சில பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப மன அழுத்தத்திற்கும் சில பேர் வந்து ஆளாயிருப்பாங்க. இவங்க எல்லாமே கூட வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் இந்த மாதிரி இந்த குங்குமப்பூவை சிறிதளவு தான் பயன்படுத்தணும். இந்த குங்குமப்பூவை பாலில் கலந்து குடிக்கிறதுனால அவங்களுடைய மனநிலை வந்து மாறும், ரொம்ப ரெஃப்ரெஷ்டாக ஃபீல் பண்ணுவாங்க. முக்கியமாக பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் அதாவது ப்ரீமென்ஸ்ட்ரல் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறது, பிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த 3-5 நாட்களில் அந்த உதிரப்போக்கு இருக்கும் காலத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தலை வலிக்கிறது, இடுப்பு வலிக்கிறது, முதுகு வலிக்கிறது, கைகால் குடைச்சல், இதோடு சேர்த்து மூட் ஸ்விங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது எதிர்கத்தாலும் வந்து எரிஞ்சு எரிஞ்சு விழுறது, இது போன்ற பிரச்சனைகளுக்கு இளம்பெண்கள் ஆளாவாங்க. இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த குங்குமப்பூவை நீங்கள் பாலில் கலந்து சாப்பிட்டு வரலாம். அது முக்கியமாக வந்து இரவு படுக்க போகிற நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி சாப்பிடும்போது இதோடய பலன் பன்மடங்கு அதிகரிக்கும். உங்களுக்கு ஒருவேளை இந்த நிலையில் பால் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இதை சுடுதண்ணியில் கூட கலந்து சாப்பிடலாம். நாம் இதற்கு முன்னாடியே டிஸ்கஸ் செய்த மாதிரி இந்த குங்குமப்பூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மனநிலையை கொடுக்கும், அதே மாதிரி மூளைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல செயல்திறனை கொடுக்கும்னு சொல்லியிருந்தோம். இதனால் இதோட மற்றொரு பயன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு நல்ல பால் உணர்வு வந்து தூண்டக்கூடிய தன்மை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வறிக்கைகள்லேயும் சொல்லியிருக்காங்க. இதற்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அப்ரோடிசாக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த குங்குமப்பூவுக்கு நிறையவே இருக்குது. முக்கியமாக குழந்தைகள் இல்லாத தம்பதிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலைபலுனாலையும் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னாலையும் நிறைய டிப்ரெஷனுக்கு ஆளாவாங்க. இது போன்ற உயர் மன அழுத்தத்தால் அவங்களுக்கு இயல்பாக சுரக்கக்கூடிய நிறைய நன்மை தரக்கூடிய ஹார்மோன்கள் வந்து பார்த்திங்கன்னா தடைப்பட்டு போயிடும். இது மாதிரி தடைப்படுறதுனால அவங்களுக்கு நல்ல ஒரு தரமான விந்தணுவை அவங்களால் உற்பத்தி செய்ய முடியாது. அதே மாதிரி பெண்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான பிரச்சனைகளை கொடுக்குது. அதனால் குழந்தைகள் இல்லாத தம்பதியினர் ஒரு மகப்பேறுக்காக கண்டிப்பாக இந்த குங்குமப்பூவை இருபாலரும் பயன்படுத்திட்டு வரதுனால உங்களுக்கு ஒரு நன்மையை கிடைக்கும். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா வயதானவர்களுக்கு கண்ணில் புறைய விழுற மாதிரி ஒரு தன்மை உண்டு, அதாவது மேக்குலர் டிஜெனரேஷன் அப்படின்னு சொல்லும், கண்களுக்கு முன்னே ஒரு திரை ஏற்படும். அது போன்ற பிரச்சனைகளுக்கும் உயர் ரத்த அழுத்தம் நம்மளுடைய இருதயத்தை இருதயம் சார்ந்த மசில்களை நல்லா உறுதிப்படுத்துறதுக்காகவும் இந்த குங்குமப்பூவை நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். உங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல பயனை கொடுக்கும். முக்கியமாக உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுடைய உணவில் இந்த குங்குமப்பூவை சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சிறிதளவு குங்குமப்பூவை நீங்கள் சாப்பிட்டு வரலாம். இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்களும் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி அப்படைசரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களை நிறைவாக வந்து உணர வைக்கும். இதனால் நீங்கள் அதிக உணவை எடுத்துக்கொள்ள மாட்டீங்க.
இதனால் உங்களோட உடல் எடையை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு இது ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரி ஏராளமான பயன்களை கொண்ட இந்த குங்குமப்பூவை வாங்கி பயன்படுத்துங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் காசு அதிகமாக இருக்கக்கூடிய, நம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து இந்த குங்குமப்பூவை வாங்குங்க. விலை மலிவாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு மற்ற இடத்த நாடி போகாதீங்க. ஏன்னா அவங்க அது உண்மையான குங்குமப்பூவாக இருக்காது, அதற்கு பதிலாக வேறு ஏதாவது ஒன்றத்தை செய்து அது மேலே கெமிக்கலை தான் திரும்பவும் தடவி இருப்பாங்க. அது நமக்கு மேலும் கேடு தான் கொடுக்கும். அதனால் வாங்கும்பொழுது கொஞ்சம் காசு பார்க்காம இந்த ஒரு முறை நல்ல கடையில் வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆரோக்கியத்தை பேணி காக்க உண்மையான மருத்துவ குறிப்புகளை நீங்கள் பெற ஹெல்த்தியா தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.